நம்ம சேனலோட அஃபிஷியல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்பில் தினமும் உங்கள் மாவட்டத்தில் எந்த வேலையை பரிவிச்சாலும் நான் உடனுக்குடன் போஸ்ட் பண்ணிவிடுவேன். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸு, ஒரு சில எக்ஸாமுக்கான அப்டேட்ஸ், ஒரு சில முக்கியமான ஸ்கீம்ஸ் பற்றிலாம் நான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பாக இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பிலையும் தெரிஞ்சிக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அறிவிச்சாங்க அப்படின்னா அந்த வேலைகளையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். இந்த குரூப் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தாக தாங்க இருக்கும். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டச் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் மேதை பற்றி பார்க்க போகிறோம். மின்சாரத்துறையிலிருந்து ஒரு புதிய வேலையை பரிவிச்சிருக்காங்க. 200க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களுமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆரம்ப சம்பளமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 மேலேயே கொடுக்குறாங்க. இந்த வேலைவாய்ப்பு போஸ்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் இது பர்மனண்டான வேலை, அதுவும் ஃப்ரெஷர்ஸ் வந்து ஆல்சோ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட காலேஜ் மேட்ஸ் அண்ட் ஸ்கூல் மேட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க நாடு முழுக்க. இதில் நம்ம சவுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வேகன்சிஸ் வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒரு 30க்கும் மேற்பட்ட வேகன்ட் இருக்குது. சரி ப்ரோ, என்ன போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா டிப்ளமோ ட்ரெயினி அப்படிங்கிற இந்த போஸ்ட் தாங்க. இது வந்து பர்மனண்டாக போஸ்ட்டு. ஆனால் 1 இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரெயினியாக எடுக்கிறாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா S1 கிரேடில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு உங்களை டேரெக்டாக வந்து எடுத்துருவாங்க. அதாவது டிப்ளமோ ட்ரெயினி அப்படிங்கிற இந்த போஸ்ட்டு எலக்ட்ரிக்கலில் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக்ஸில் கொடுத்துருக்காங்க, சிவிலில் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கான வயது வரம்பு மினிமம் 18 மேக்ஸிமம் 27 வரைக்கும் இருக்கிற ஆண்கள் மற்றும் பெண்கள் அப்ளை பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. நீங்கள் ஓபிசி கேண்டேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் 3 ரூபம் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்சி எஸ்டி கேண்டேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் 5 ரூபம் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா இப்போ எலக்ட்ரிக்கல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் டைம் டிப்ளமோ வந்து எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பவர் சிஸ்டம் இந்த மாதிரிலாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா நீங்கள் 3 இயர் டிப்ளமோ வந்து எலக்ட்ரானிக்ஸு, அதே மாதிரி டெலிகம்யூனிகேஷன் இந்த மாதிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். சிவில் அப்படின்னா 3 இயர்ஸ் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வித் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பர்சன்டேஜ் மார்க்கு நீங்கள் 70% முடிச்சிருக்கணும், அப்போ தான் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள், அப்ளை பண்ண முடியும். இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் முடித்தவங்க எலிஜிபிள் ஆகிறோம் அப்படின்னா நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு பிஇ பிடெக் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் தான். நீங்கள் 12th பாஸ் பண்ணிட்டு முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இந்த வேலைக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 இயருக்கு ஒரு 25,000 கொடுப்பாங்க. அதற்கப்புறம் அந்த S1 கிரேடில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு போட்டாங்க அப்படின்னா சேலரி எல்லாமே 35,000-40,000 அந்த ரேஞ்சில் இருக்கும். எக்கச்சக்கமான அலோவன்சஸ் ப்ளஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த ஜாபில் உங்களுக்கு இருக்குதுங்க. இந்த வேலைக்கான ரிலாக்ஸேஷன் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் ஆல்ரெடி வந்து ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டேன். இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட டெக்னிக்கல் நாலேஜ், அதே மாதிரி உங்களோட ஆப்டிடியூட் டெஸ்ட் இதெல்லாமே டெஸ்ட் பண்ணுவாங்க. மொத்தமாக ஒரு 120 கொஸ்டின்ஸ் வைப்பாங்க. இதன் அடிப்படையில் தான் இந்த வேலைக்கு செலக்ட் பண்ண போகிறாங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அதற்கான குவாலிஃபையிங் மார்க்ஸும் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷன் வைஸ் வந்து இவ்வளோ மார்க் எடுத்தால் தான் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆவீங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணோம். அதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. ஜென்ரல் அண்ட் ஓபிசிக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து 300 அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து ஆன்லைனில் பே பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படின்னா இதற்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அதாவது பவர் கிரிட் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த வேலை வாய்ப்பு பவர் கிரிட்டில் தான் கொடுத்துருக்காங்க. www.powergrid.in இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணோம். அவங்களோட கரியர் செக்ஷனில் போயிட்டு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணுற போர்ட்டல் ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது. தகுதியும் விருப்பம் இருக்கிறவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதற்கு முன்னாடி ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களோட டிசி மார்க் லிஸ்ட் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் என்னென்ன சைஸில் இருக்கும், என்னென்ன ஃபார்மெட்டில் இருக்கணும், அதாவது கேபிள் இருக்கணுமா எம்பியில் இருக்கணுமா அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டுருக்காங்க. அதற்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறது ரொம்ப வந்து சிம்பிளாக இருக்கும். இந்த வேலைக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும்னு சொல்லிட்டேன். அதற்கான டெஸ்ட் சென்டர் எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குங்க. இதற்கான ஜாப் லொக்கேஷனே உங்களுக்கு தமிழ்நாட்டிலே இருக்கும். நீங்கள் எக்ஸாமும் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையிலே வந்து எழுதிக்கலாம்.